இது அதை பற்றியும் நாம் சொல்லுவோம் என்பதை சொல்லி உங்களுக்கு ஒரு அறிவு போட்டு நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த துறையில் ஒரு பயிற்சி வகுப்பு அல்லது பயிலரங்கு அல்லது ஒர்க் ஷாப் ஒரு 3 நாளைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் தொடர்ந்து வகுப்பு படிக்கிறோம்ல, இது உங்களுக்கு ஆர்வம் உடைய வகையில் கொஞ்சம் விரிவாக நம்ம போகிறோம். இந்த வகையில் நீங்கள் வந்து சைவ சித்தாந்தத்தில் எம்ஏ பிஹெச்டி லெவலுக்கு வளர்றீங்க. உங்களுக்கு தெரியும் சைவ சித்தாந்த துறையில் ஒரு காலத்தில் எம்ஏ வந்து வெளியில் போகிறவங்கலாம் புது எம்ஏ டிகிரி தான் கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியும். அது யாரும் சைவ சித்தாந்தம் படிக்காத பட்டம் வாங்கிலாம் போயிருக்காங்க. எம்பில் போடும்போது நாங்கள் அதுக்கு தான் என்ட்ரன்ஸ் வச்சு எங்கள் சைவ சித்தாந்தம் தெரியலன்னா எம்பில் தரமாட்டேன்னு நினைக்கிட்டேன். அப்புறம் படித்தவங்களையும் நிறைய பேர் படி படிக்க வரல, சும்மா டிகிரி வாங்கணும் பாதிலே அனுப்பிடுகிறேன். ஒரு வரலாறு கூட என்ன சார், விவேகானந்த காலேஜில் நான் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கிட்ட வேலை பார்த்தேன்ல. பெரும்பாலும் நான் வந்து அந்த காலேஜுக்கு ஜூனியர், அதாவது அப்பாயின்மெண்ட்டில் கடைசியாக சேர்ந்த ஆளில் நான் ஒரு ஆள் கம்பெனி டிபார்ட்மெண்ட், அதுதானே நான் ஜூனியர் தானே. அப்போ பாஜகமாக நல்ல கிளாஸ் எடுத்துன்னு மட்டமான கிளாஸாக ஒதுக்குவாங்க உங்களுக்கு தெரியல. அதில் எனக்கு எக்கனாமிக்ஸ் அவங்கள அடக்க முடியாதுட்டு அந்த போட்டுட்டாங்க. ஹிஸ்ட்ரி பசங்க அடைக்கலாம், ஏன்னா அவங்க கொஞ்சம் கிராமத்துலேருந்து வருவாங்க பாதி பேர். எக்கனாமிக்ஸ் மட்டும் எப்படின்னா இந்த சுற்றுப்படுத்துற ஸ்லம்மில் இருந்து வருவாங்க. அதில் பாதி பேர் ஆட்டோ ஓட்டுறவங்க பசங்க, பாதி பேர் இந்த அடிக்கடி 100 ரூபாய்க்கு 1000 இந்த போல அதுக்கெல்லாம் போகிற பசங்களாக இருப்பான். அப்புறம் நம்மளும் அதுக்கு விடுவாங்க. ஆனால் 44 பேர் படிப்பான் குறைஞ்சது. நான் மேக்ஸிமம் 40 பேரை ஃபெயில் பண்ணியிருந்தேன். 8 வருஷமும் 40 பேரை குறையாமல் ஃபெயில் பண்ணி தான் வந்தேன். அது எந்த கேள்வியை நேரம் கேட்க, ஒருவேளை எதிர்வாதியார் யாரையாவது வச்சு மார்க் போட பார்த்தாங்கன்னா அதையும் கூப்பிட்டு வச்சு மறுபடியும் ஃபெயில் ஆகி தான் பழக்கம் எனக்கு. ஏன் அப்படி நான் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, புண்ணியனா பசங்களை பாஸ் பண்ண ஒருத்தனை அவன் ஃபெயில் பண்ணுறது தான் புண்ணியன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லை. அது ஏன் அப்படின்னா, அது அதுக்கு வேறு வேறு டெக்னிக்லாம் கையாண்டேன். நோட்டை எழுதி நான் சொல்லுவேன், நோட் இல்லைன்னா அட்டன்ஸ் இல்லை, இந்த மாதிரி என்ன யாரும் அசைக்க முடியாது. அதாவது ஃபெயில் ஆனால் ஒரு கேள்வி வரல, அதில் நம்ம வந்து தெளிவாக இருக்கணுன்றது எந்தெந்த வகையில் அவங்களை ஆட்டி படைக்க முடியுமோ அந்த வகையில் ஆட்டி படைப்போம். அதை நிற்க வச்சு பாடல் எடுத்து அடித்து பாடல் எடுத்துலாம் காலையில் இன்றைக்கி யாராலையும் முடியாது. நான் அதை பண்ணேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்களாம் வந்துருக்கிறீங்கல்ல, நீங்களாம் வந்து எம்ஏ பிஹெச்டி பண்ணுற ஆளுங்களுக்கு கூட இந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் வர்றது வந்து அந்த அளவுக்கு இருக்கிறீங்க. இது எதுவும் நம்ம வெறும் வகுப்பு அறிமுகம் இல்லை, விரிவாக உங்களுக்குள்ள அனுபவம் இருக்கிறதுனால வர்றீங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த படிக்கெல்லாம் தாண்டி தான் இருக்கிறீங்க. அதனால உங்களோட நான் அதை கலந்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு. இந்த படிப்புங்கிறது வந்து பாதியாக பண்ணுறது அது பண்ணுறது எல்லாம் வந்து ஒரு வகையில் வேறு எந்த பக்கம் சுற்றுமா இந்த பக்கம் அது வந்து ஒரு சடங்காக போயிருந்தது. இப்போ வந்து நீங்கள் வந்துருக்கிற இடத்துக்குலாம் எல்லாருமே வர முடியாது. இப்போ நம்ம இதில் சைவ சித்தாந்த பெருமன்றம் துறை இதில் கூட எம்பிலாம் பண்ணுறாங்கல்ல, அவங்கள கூட நிறைய பேர் ஆசைப்படுவாங்க சொற்பொழி. நம்ம கூட முதல் மாதிரி எடுத்துகிற எல்லாரும் சொற்பொழி பண்ண விட்டேன். தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு பண்ணுவோம், அவங்களுக்கு தெரியலையா இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் தானே இடம் போகிறீங்க, அவங்க கூடுதலாக அது வரணும் அப்படி தான் நம்ம ஆசைப்பட்றேன். ஏதோ நம்ம எம்ஏ டிகிரி வாங்கிட்டு நானும் சொற்பொழி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது. அப்போ தொடர்ந்து அதுக்குள்ளே ஏன் இப்போ என்ன விட்டுருக்கேன், சைவஜி தவந்தத்தை திருஞான சம்பந்தத்தை தொடங்கி வச்சிருக்காரு, திருமூலர் அதுக்கு முன்னாடி பேசிட்டார். ஏன் அதோட கடவுள் முடிச்சு வைக்காம அதுக்கு விளக்கு உரை எழுதுறதுக்கு ஆள் வர வைக்காம தொடர்ந்து அனுபவத்துக்கு ஒரு 1600 வருஷமா நிறைய அருளாளர் வராங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிய மெத்தட் ஒன்று இருக்கும். அது எல்லா மக்களுக்கும் பல விதமான முறை இருக்கும். அந்த முறையிலெல்லாம் வந்து இதை அடையிறதுக்கு இவ்வளோ அருளாளர்கள் வர வச்சுக்கிறான், இவ்வளோ பேர் அதுதான் காரணம். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சடங்கே வேணாம் சார், நான் வந்து கடவுள் அடைய முடியுமா முடியாது, அவன் கேட்டால் சிவவாக்கியரை படிக்கணும்னா. அப்போ சிவவாக்கியர் யாருன்னா நம்ம இதில் இருக்கிறவர் தான். அப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன சார், வேதத்து மூலமாக நீங்கள் வேணான்றீங்களா, வள்ளலாறுலாம் சடங்கு அப்போ காமனாக படிப்பேன் இல்லை, எனக்கு சடங்கே தெரியாது சார், நான் கடவுள் அடைய முடியுமா வள்ளலாரை படிப்பேன். அப்படி எல்லா அணுகுமுறைகளுக்குள்ளேயும் இந்த ஒரு மொழியிலேயே 1600 வருஷத்துக்கும் மேலே இலக்கியம் வரும். இந்த 1600 வருஷமாக இருக்கிற இலக்கியம் தமிழில் இருக்குது. ஆனால் தமிழ் பாடம் படிக்கிறவங்க இதெல்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் வந்து சுத்தமாக வந்து இந்த சைவ சித்தாந்தத்தை கொஞ்சம் அடிப்படையாக தெரியாமல் சந்தேகம் பண்ணி அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் என்னை தமிழ் நன்றாக படைத்தான் யார் பாடணும்னு கேட்பார் ஒருத்தர் ஃபோன் பண்ணி. தமிழில் இவ்வளோத்தர் வருவார், இந்த பாம்பனாருன்னா யாருமே அவனுக்கு தெரியாது, ஆனால் சேந்தன் சேர் தமிழ் இது வந்து தமிழுக்கு இவ்வளோ பண்ணாருன்னா யாருக்கும் தெரியாது. அப்போ அதில் ஒரு கேள்வி கேட்பாங்க, இது முடிச்சுட்டா இதோட ஒரு வாத்தியார் 8 டிகிரி சொல்லுவார், நம்ம முதல்ல டிபி இந்த சுரப்பாக்கம் இந்த மீனம்பாக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கார், ஜெயின் காலேஜ், ஜெயின் காலேஜ் அங்கிருந்து ஒரு வருவார். இந்த காமன்
தலைகிறது அப்படின்னு ஏற்றுனா ஒன்றும் ஒன்றும் குறையில்லை, ஒரு அருமையாக
படுத்ததா இந்த சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நீங்கெல்லாம் வாங்க. ஆனால் ஒரு கிணா அதில் 10 மணிக்கு போட்டிருந்தோம் தொடக்க நாள். தொடக்க நாள் 9:30 மணிக்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு திருமலை முடிஞ்சவனே அன்றைக்கி தஞ்சி மகாதேவன் வரணும் சொல்லியிருக்காரு, அவர் போட்டு போனோம்ல, அதனால் அதை முடிச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10 மணிக்கு சரியாக ஆரம்பித்தா அவர் ஒரு 15-20 நிமிஷம் அவர் தொடங்கி போயிடுவார். அதனால் நேற்று அவரை பார்த்தோம், அவர் வரன்னு சொல்லிட்டாரு. ஆனால் போட்டுக்கு போதேன்னு எனக்கு தெரியும், போட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற மரங்கள் எனக்கு அது பாவமாக தெரியுது. போட்டில் நாங்கள் பல முறை காலையில் வக்கீல குச்சினா அவர் குச்சினே போயிருக்கோம், என்ன மோசம் கேட்பாரா என்னது அப்படின்னு நிறுத்த சொல்லுவாரா, சார் நான் பாஸ் ஓவர் வாங்குவாரா, அதில் 2.5 மென்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம அந்த கிளையண்ட்டுக்கு இருக்கிற அவஸ்தை தெரியும். ஒருத்தரும் ஆயிரம் வேதனைகளோட பல வருஷ சுமைகளோட அங்கே போய் 10 மணிக்கு நிற்போம், அங்கே போய் நின்னீங்கன்னா தான் அந்த பாவம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நாட்டில் நாம் நமக்காக நேரம் தெரிய நாட்டு வைக்காம நாம் பண்ணுறதுங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த தொடக்க விழாவை ஒரு 9:30 ஆரம்பித்து அவர் வந்தவொடனே அதை தொடக்கிட்டு அவர் போயிடுவார் அப்படிங்கிறது. ஏன்னா சனிக்கிழமை திருவண்ணாமலை நம்ம போகிறார், இல்லாட்டா அன்னைக்கு தான் வரதா இருந்தது. அதனால் தொடக்க விழாவுக்கு அவர் மகாதேவன் சார் வர ஜெட்டி வர்றதுனால கொஞ்சம் 9:30 வந்துட்டால் அது நல்லாயிருக்கும். அதனால் அது ஒரு வேண்டுகோளாக அதை வச்சுக்க அது இன்விடேஷன் நான் போடுவேன் உங்களுக்கு செய்தி. அப்புறம் வந்து இந்த அது ஒரு தொகுப்பாக இருக்கும் அங்கே பண்ணுறது, எது நம்ம பல்கலைக்கழகத்தில் ஒரு அகாடமிக்காக பண்ணும்போது அது ஒரு தொகுப்பாக ஒரு 3 நாள் நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் அதுக்கு சங்கரருடைய அத்வைதத்துக்கு அதிலே இருக்கிற ஒரு பேராசிரியர், அப்புறம் வைணவத்துக்கு அதிலே இருக்கிற பேராசிரியர், அந்த மாதிரி மீதியெல்லாம் நான் தான் பண்ணுவேன் சைவ சித்தாந்தத்தில். ஏன்னா உங்களுக்கு இப்போ நான் அது சைவ சித்தாந்தத்துக்கு கடவுளுக்கு ஒரு ஆள், ஆன்மாவுக்கு ஒரு ஆளையை தான் வச்சுக்க அவங்க ஒரு வண்டி ஓடி போயிருப்பாங்க, நாம் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் தான் வைக்கணும், அது வேணால் ஒரே டிராவல்ஸ் நாம் வச்சுருவோம் என்ன. அந்த மாதிரி ஒரு சைவ சித்தாந்தத்துக்கு அந்த அடிப்படையை நான் அதில் ஒரு பேக்கேஜாக அதில் அமைப்பேன் என்பதை சொல்லி அதுக்கு முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து 3 நாளும் கலந்து கொள்ளலாம். நமக்கு சரியான அமைப்பில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது நல்ல ஏசியாக இருந்தால் நல்ல விரிவான இடம் F50 அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து அதில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்லிட்டு. அப்புறம் நம்ம நண்பர் சொன்னார்ல அந்த நீங்கள் இந்த சிவன் பற்றி ஒரு புக்கெலாம் நீங்கள் பார்க்கலாம், திருவாவூர் ஆதினத்தில் போட்டிருக்காங்க. இன்னும் சில தனியார் இலங்கை இந்த வரலாறு கூடலாம் எழுதுவான். இந்த சுமேரியா இந்த நாகரிகமாக இருக்குல்ல, இந்த நாகரிகம் உலகத்தினுடைய பழமையான நாகரிகம். இந்த கடவுள் வரலாறு வரும்போது நாம் ஒரு பக்கம் சொல்கிறோம், இது ஆர்வத்தில் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் கூட அடிக்கடி எனக்கு பிடிச்சது எதுன்னா இந்த நேபாளி, நேபாளின்னு ஒன்று இல்லை அது நயாபாளி. நயாபாளினா பாலி மொழியை புதியதாக்குதல் அப்படின்ற, நயானா புதிய, பாலினா பாலி மொழி. இந்த நயாபாளி தான் நேபாளி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லு முழுக்க 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 நேபாளி சொற்கள் எல்லாமே அம்மா அப்பா எல்லாம் தமிழ் சொல்லாக இருக்கும். மருந்து நிறைய விஷயங்கள் தமிழ் சொல்லாக இருக்கும். அதனால் நான் கூட ஒரு அகராஜி தமிழ் நேபாளிக்கும் தமிழுக்கும் பண்ணணும்னு ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் நேபாளி ப்ரொஃபஸர் கூட வேலை பார்த்தார் காசி பனாரஸ்ன்னு வச்சுக்கல. அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் கேட்டேன், காட்மாண்டுனா என்னன்னா அதுதான் கோஸ்ட் மண்டபம்னாரு. கோஸ்ட் மண்டபம் தான் கோட்டை மண்டபம், கும்பு அந்த கோட்டை மண்டபங்கிறது தமிழ் சொல், கும்புகளால் கட்டப்பட்ட மண்டபம் அல்லது கோயில் வீடு. அது இன்றைக்கும் வந்து யார் அர்ச்சகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருந்து தான் அந்த அர்ச்சகர் மரபு அங்கே அமையும், அது திராவிடர் தான் அமைந்தார். அவங்க அவங்க அப்படி தான் எழுதுவாங்க, திராவிடர் தான் பேசிட்டு தொடக்க காலத்துலேயே இப்போ தெரிஞ்சுட்டாங்க. ஆனால் அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா மங்கோலிய இனமும் திராவிட இனமுடைய கலப்பு அவங்க, அவங்களுக்கு தான் நமக்கு திருமலர்லாம் கிடைக்கிறாங்க. புத்தங்கால் போகிறது யோக மரபு நீங்கள் எழுதுறீங்கள, இந்த புத்தங்கால் போகிறதுன்னு தெரியல. புத்தங்கால் போகிறதுன்னா அந்த நேபாளி இங்கே சுதந்திரமாக இருக்கிறாங்க, வடநாட்டுலாம் போனால் நேபாளிலாம் இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு கீழே வந்து சப்பளம் போட்டு உட்கார மாட்டாங்க, புத்தங்கால் போட்டு அடிமை உட்காடுறாங்கல்ல, அதுதான் அதுதான் திருமூலர்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் திருமூலர்லாம் இப்போ யோகம் மட்டும் இல்லை, அது வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒடுக்கப்பட்ட ஆளுங்கள் தான் வந்து அடிமையாக வச்சு உட்கார விட மாட்டாங்க, புத்தங்கால் போக வச்சு தண்ணி ஊற்றுவாங்கல்ல. இது இன்றைக்கும் நேபாளிகளுக்கு அங்கே இருக்கிற புறவத்தை சீக்கிரம் உதவி பண்ண மாட்டான், கையெழுத்து கூட போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களை அடிமையாக ஆனால் தான் அவன் எவ்வளோ பெரிய ஆரம்பிச்சுறாங்கனாலும் என் பையன் குஞ்சிக்கு போனான் தான் அவன், ஏன்னா காவக்காரக்க அப்படிங்கிறது அவங்களுடைய விஷயமா இருக்கும். மனநிலை ரீதியாக ஜீன் ரீதியாக அது ஊழி இருக்கும். இன்ன வரைக்கும் அவன் எங்கள் கூட நேபாளி ப்ரொஃபஸர் வேலை பார்த்தாரு, அவன் பையன் தானே என் பையன் உங்களை பிரிட்டியாக இருக்கிறா போனான் சார் மாதிரி. அவன் பெரும்பாலான ஆளு பிரிட்டியில் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்க அவங்க தான் திராவிடர்கள் வச்சிருந்த அடிமை. திராவிடர்கள் அடிமை கிடையாது, தாசியூர்கள் வரலாறுல தாசியூர் மாநில தாசர்கள், இந்த
தாசியுக்கள் தான் திராவிட கழகங்கள், அது கிடையாது. தாசியுக்களை வைத்திருந்தவர்கள், அடிமைகளை தொடக்க காலத்திலேயே வைத்திருந்த ஒரு வட இந்திய அந்த புலம்பெயர்ந்து வராங்கல்ல, அப்ப அடிமைகளோடு வருகிறார்கள். அந்த அடிமைகளுடைய எச்சமா தான் நீங்க நேபாளிகளை பார்க்கலாம். அதுதான் அதனுடைய, நான் வந்து டைரக்டா நீங்க எழுதாதீங்க, அதுக்குள்ள அது தெரியும், அதுக்குள்ள தெரியும். ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது வேற ஒண்ணும் இல்லை. நான் இதெல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னா, எப்படி பல்குனி சொன்னோம் அதே மாதிரி இந்த விஷயம். ஆனா இப்ப நாம வரலாறுல எழுதுறாங்கல்ல, இயல் அப்புறம் வந்து இந்த என்னது முருகன் சிவன் பற்றிய சொற்கள் எல்லாம் சொல்றீங்கல்ல, இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் அந்த பிரச்சனை உண்டு. கடவுள் பேர் சொல்றதுக்கும் கடவுள்ங்கிற கருத்தை பேசுறதுக்கும் வித்தியாசம். இப்ப கடவுள் கருத்துல முருகனும் சிவனும் ஒண்ணுதான், ஆனா கடவுள்னு பேர் வரும்போது முருகன் வேற சிவன் வேற. கருத்து என்ன அப்படின்னா, நான் வேற கடவுள் வேற, இந்த உலகம் கடவுளால் எனக்கு தரப்பட்டது. இந்த கருத்தியல் வந்ததுன்னா அதுக்கு சைவ சித்தாந்தம் பேர். இந்த சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படுகிற கடவுளும் முருகனும் தான், சிவனும் தான், விநாயகரும் தான், சக்தியும் தான், எல்லாம் தான். இப்போ நம்ம பத்மாவதி மேல தொடர்ந்து பேசுறாங்கல்ல, அதுல அவங்க சிவன் எப்ப வந்தாரு சொல்றாங்க, கிபி 2க்கு பிறகு காயாரோகணத்துல லவ்லீசர் வந்து இங்கே காரோகணம் தான் சொல்றாரு. லவ்லீசரால தான் இங்க சிவன் வந்தாங்கன்னு எழுதுறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிவன் என்கிற பெயர் அடையாளத்தை தமிழ்நாட்டுக்குள்ள இணைக்கிறதுக்கு அது ஒரு வரலாறு. ஆனா தத்துவம்னு பௌத்தம் பேசுறது, இப்ப தத்துவம்னு உலகம் பேசுற அந்த விஷயம், இதுகளுக்குள்ள வேறுபாடு உண்டு. இப்ப நான் தத்துவம் அப்படின்னு நான் பேசுறேன் அப்படின்னா, உபநிடதம் ஏன் வந்து உலகத்துல பேர் எடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சமயத்தை பத்தினா இல்ல வேள்வி, அதை விட்டா கடவுள் யாரு நான் யாரு இந்த உலகம் என்னன்னு விசாரணை பண்றான். அதனாலதான் உபநிடதங்கள் அவங்க நேர நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடறாங்க. இன்னொரு ரகசியம் உங்களுக்கு நான் இவ்வளவு சொல்றேன், நாலேஜ் பேசினாலே உங்களுக்கு என்னன்னா, அடுத்தவன் அடிமைக்கு ஆகுதுன்னு அர்த்தம். அறிவை பேசினீங்கனாலே, அதனாலதான் அந்த சித்தர்கள் பேசும்போது அடிமைக்கு ஆக வச்சுக்க மாட்டாங்க, அவங்க துரத்துவாங்க, துரத்துவாங்க எல்லாரையும் கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு. அடிமைக்கு அறிவு சமூகம் எதுவுமே என்ன பண்ணோம்னா, இன்னொருவனே அடிமையாக ஆக வேலை செய்யும். இதுதான் கம்யூனிஸ்ட் முதல்ல முன்வைக்கிற குற்றச்சாட்டு. அடுத்து இப்போ நீங்க அறிவாளிகள் வளர வளர உங்களுக்கு என்ன வேணும், அறிவாளி என்ன பண்ணுவான், அவன் வேலை செய்ய மாட்டான், அவனுக்கு ஆள் வேணும். இப்ப அவன் என்ன பண்ணுவான், ஆளை நீ எனக்கு உழைச்சி தள்ளு, உயிர் உண்மையானது, நீ உடம்பை பத்தி கவலைப்படாத, எனக்கு அடிமையா இருக்கு சொன்னா கம்யூனிஸ்ட். அப்ப தொடக்க கால கடவுள் தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதம் அப்படிங்கிறத மாற்றம் எப்படி முன்வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடக்க காலத்தில் உற்பத்தியில் ஈடுபட்ட உற்பத்தினா என்ன, மீன் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, வயல்வெளியில வயல்வெளியா இருக்காது, ஒரு இடத்துல உற்பத்தி பண்றது அந்த உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிற இந்த முறை, அப்புறம் வேட்டையில உற்பத்தி செய்கிற முறை. வேட்டையில உற்பத்தி செய்யறது மிருகங்களை வந்து காய வச்சு அதை பண்றது, தோல்ல இருந்து எல்லாத்தையும் பயன்படுத்துறது, உற்பத்திக்கு போறது வந்து ஏதாவது தானிய முறைகளை உற்பத்தி செய்யறது, இந்த பக்கம் கடல் மீன் கடல் விஷயங்களை பயன்படுத்துவது, அப்புறம் இதுதான் உற்பத்தி இயற்கை பொருட்களை சேகரித்தல், இப்படிதான் முதல்ல நடக்குது. இதுக்கு அப்புறம் உற்பத்தியும் வரும்பொழுது தொடக்கத்துல அதை யார் முன்னெடுத்தது, இப்படியே நம்ம கொண்டு போவோம், நடுவு நடுவில் மிக்ஸ் பண்ணாங்க. தொடக்கத்துல இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், உற்பத்திக்கு யார் வந்து தலைமையை வகித்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப புலம்பெயர்கிறவர்கள் ஆண்கள் என்ன பண்றாங்க, அதே விஷயத்தை தொழிலாக மேற்கொள்கிறார்கள். புலம்பெயரும் போது ஆண் பெண்ணு தான் வராங்க, ஆனா தொழிலா வரும்போது மேய்க்கிறது மூலமா புலம்பெயர்கள் ஆண்களுக்கு போயிடுது. அவங்கதான் கோவலர்கள், கொம்பு வச்சுக்கிட்டு மாடு மேய்க்கிறவங்க கோவலர் தான், கொம்பை வலிமையாக வச்சு கொண்டவர்கள் அவன் தான் கோபாலன். ஆனா பின்னாடி கோபாலன் என்னன்னா, அப்புறம் அந்த ஜாதி வந்தா கிடையாது, அவ்வளவுதான் விஷயம். ஆனா கோவலர் வாழ்க்கை ஓர் கொடும்பாடு இல்லை, அவங்க மாடு கொம்ப வச்சுக்கிட்டு அவருடைய வலிமையை அந்த அதுக்கான வலிமைக்கான ஆயுதமாகவும், அதுதான் வந்து கொம்பு வச்சுக்கிட்டு ஆணிரைகளை அல்லது மேய்த்தல் தொழிலை மேற்கொண்டவர்கள். அதனால்தான் முதல்ல கொம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற யாரு, முருகன் கொம்பு வச்சிருக்கிற தகாயிருமானியா. அதுக்கப்புறம் வேட்டையாடுகிற தொழில் வரும்போது அவனே என்னவா, எலும்பு ஆயுதமா வச்சிருக்கிறான். உங்களுக்கு போன மாதம் சித்தாங்கம் படிக்கிறவங்க தெரியும், கம்யூனிஸ்ட் தான் வானமாமலை, அவருடைய கட்டளை தான் போட்டிருந்தேன் நான், வானமாமலை பெரிய ஆராய்ச்சிங்கிற இதழில் நடத்தினவர், அவர் எழுதின அந்த முருகன் சிவன்
அப்புறம் முருகன் வடமொழி தமிழ் இதுக்குள்ள இருக்கிற விஷயம்லாம் ஒரு பெரிய கட்டுரை, அதை நான் எடுத்து போடுறதை அதை படிச்சு பாருங்க. ஆனா அதுல முழுக்க அப்படியே முடிவு பண்ணாதீங்க, நான் அதை பத்தி விரிவா வேற மாதிரி நான் கொண்டு போயிருக்கேன். ஆனா இப்போ அறிவுக்காக அதை நான் தகுந்தேன். இப்போ இந்த விலங்கு வேட்டை அதுக்கு எலும்பு பயன்படுது, அதே மாதிரி கொம்பு மேய்த்தல் தொழிலுக்கு பயன்படுது. இந்த மேய்த்தல் தொழிலுக்கு பயன்படுற இந்த கொம்பு உற்பத்திக்கு வரும்போது ஒரு கிழங்கு எடுக்கிறது முதல் வேலை, அதுக்கப்புறமா அறுக்கிறதுலாம் முதல்ல கிழங்கு தான். கிழங்கு தான் இயற்கையில் கிடைக்கல. இந்த கிழங்கு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயினா அது குத்தி அதை தூக்கணும். குத்தி தூக்கிறதுக்கு எந்த ஆயுதம் பயன்படும்? சூளம் தான். அதுதான் பின்ன அம்பாளுக்கு வர்ற சூளத்தோட வரலாறு. அப்ப குத்தி தூக்குற அந்த சூளம் இருக்குல்ல, இதுதான் அம்பாளுக்கான ஆயுதம். அப்புறம் சிவபெருமானுக்கு வருது, அப்புறம் முருகனுக்கு வருது, எல்லாருக்கும் வருது. ஆனா முதல்ல உற்பத்தியினுடைய கிழங்கு அகழ்தலினுடைய பெண்களுக்கான ஒரு என்னது கருவி, உற்பத்தி கருவி. இந்த கருவி மட்டும் இல்லை, பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுனால அவங்க தான் கடவுள். முதல்ல நீங்க கடவுள் சூரியன் சொல்றது வெயில நம்மளை பாதுகாக்குது, ராத்திரி வருது, பகல் வருது, பகல் பூரா உங்களுக்கு வந்து அலட்சியா இருக்குது, விடிஞ்சு வந்தாலும் வாழ்க்கை நடக்குது. அப்ப பயந்து செத்த நமக்கு உடனே வாழ வைக்கிறது யாரு? சூரியன். இவர் தான் முதல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா நிலாவும் நமக்கு பயன்படுது, அதுவும் கடவுள். தண்ணி பயன்படுது, கடவுள். எது எதுனா உங்களால வாழ்வதற்கு பயன்படுகிற பொருள்கள் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அதெல்லாம் கடவுள் தான். அதுக்கப்புறம் பாதுகாக்கிறது கடவுளா மாறும். இந்த பாதுகாக்கிறதும் பயப்படும்படியாகவும் இருக்கிற ஒன்னே ஒண்ணுதான் தலைமை கடவுள். அது எது? நெருப்பு. இதுதான் நீங்க உங்களை பாதுகாக்கும், அதே சமயத்துல உங்களை பயன்படுத்துவதாகவும் பயப்படுத்துவதாகவும் இருக்கிற ஒரு தன்மையை கொண்ட ஒன்று. தொடர்ந்து பயன்படுவதாகவும் பயப்படுத்துவதாகவும் இதுல எது பாத்திரம் வைக்குது? நெருப்பு தான் இந்த பாத்திரத்தில் வைக்குது. மத்தது திடீர்னு பூகம் வரலாம், திடீர்னு தண்ணி பெருக்கு வரலாம், திடீர்னு வந்து மத்ததுலாம் நடக்கலாம். ஆனா தொடர்ந்து நான் வாழ்க்கையில தினம் சாப்பிட்றதுக்கும் அதே சமயத்துல அது கூட எச்சரிக்கையா இருக்கு. இந்த எச்சரிக்கை உணர்வோடு கூட இயற்கையில் எனக்கு பயன்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி தான் நெருப்பு. அதானே? அப்ப நெருப்பை கடவுள் ஆக்கும் போது அதுக்குள்ள என்ன ஆகுது? கடவுள் தன்மை மையம் கொள்ளுகிறது. கடவுள் தன்மை மையம் கொள்ளுகிறது அதுவே என்ன கிடையாது? இப்ப அருட்பெருஞ்சோதின் சொல்ற காலத்துல நான் அந்த நெருப்புல இருந்தா கடவுளை கொண்டு வந்தேன், அந்த நெருப்பும் கடவுள் தான். நீங்க சொல்ற அருட்பெருஞ்சோதியும் கடவுள் தான். இதுக்கான இடைவெளியில் இருக்கிற வரலாறு எல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கணும். அத கடவுள் சொல்ல மாட்டேன், ஆனா அது கடவுள் தன்மைக்குரிய ஒரு அடையாளம். இந்த மாதிரி முதல்ல தொடக்க காலத்துல இருக்கிற அந்த நெருப்பை புரிஞ்சுக்கணும்ல. அதே மாதிரிதான் இந்த வேலை செய்யற விஷயத்துல ஆண்கள் மேய்த்தல் தொழிலுக்கு போன பிறகு பெண்கள் உற்பத்திக்கு வந்தாங்க போனல, இவங்க என்ன பண்றாங்க? உற்பத்தி வந்த உடனே என்ன நடக்கும்? உற்பத்தி வந்த உடனே அவங்க கையில பொருள் சேரும். இந்த பொருளை முதல்ல பெண்களும் ஆண்களும் சேர்ந்து எல்லாரும் பங்கிட்டு கொண்டதனுடைய எச்சம் தான் மாரியம்மா கோயில கூழ்வாக்கு. இன்னைக்கு மாரியம்மன் கோயில கூழ்வாக்குறதுனா என்ன? இப்ப அது ரொம்ப அசிங்கமா போச்சு. கோயில்ல அவன் தெரு தெருவா கூழ ஊற்றி போறவன் கொடுக்குறான், அவன் யாரு கூட வாங்கி சாப்பிட மாட்டான். மாரியம்மா கோயிலில் கூப்பிட்டுறதுனா என்ன அப்படின்னா, ஊரில் இருக்கிற எல்லா ஜாதியும் கொண்டாந்து கூழை தொட்டியில் ஊற்றணும். அந்த கூழை அவன் பாத்திரத்தில் எடுத்துக்கோம், அவங்க கொஞ்சம் கொடுப்பாங்க. எதை கலந்த கூழை? இதுதான் பொது உடைமையினுடைய எச்சம். பொது உடைமை என்னன்னா பங்கிட்டு கொள்ளுவது அப்படின்னு பேர். இந்த பங்கிட்டு கொள்ளுகிற விஷயத்தில் இப்போ எது வேலை செய்யுது? அறிவு வேலை செய்யுது. அறிவு வேலை செஞ்சு என்ன பண்ணோம்? கலப்பை மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கணும். இந்த கண்டுபிடிச்ச உடனே என்ன நடக்கும்? இப்ப 10 பேர் வேலை செய்வான், பொருள் அதிகமா வந்தா இப்ப யாரு இந்த கருவியை கண்டுபிடிச்சான் பாரு, அவன் அதை காப்பி ரைட் வச்சுக்கிட்டு பொருள் அவன் விலைக்கு வாங்க ஆரம்பிச்சு விக்கிற ஆரம்பிக்கிற உடனே உழைக்கிறவன் யாராயிடறான்? இப்ப பொருள் அவன் மதிப்பிட முடியாது. பொருளை மதிப்பிட அவன் அந்நியமாதல் பேரு அலைனேஷன் அப்படிம்பாங்க. அதை கம்யூனிஸ்ட் தேரில அலைனேஷன் அப்படின்னா அந்நியமாதல் அப்படின்னு பிரிப்பாங்க. அவனுக்கும் அவன் செஞ்ச உழைப்புக்கும் சம்மந்தமே இருக்காது. யாரோ ஒருத்தன் அதில் என்ன பண்ணுவான்? வெலை வைப்பான். இன்னைக்கு உங்களுக்கு தெரியல ஒரு பைசா இருக்காது, ஆனால் நடுவில் காசு கோடிக்கணக்கில் பொருள் இருக்குல்ல. இந்த விஷயம் தான் இதை தொடக்க கால வரலாறு வந்து இது தொடங்கு. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீ நல்லா உழைத்து கொடு, உன் உடம்பை பற்றி கவலைப்படாத, உன்னுடைய உயிர் புனிதமானது, அது வந்து அழியாது அப்படின்னு சொன்னாங்க. இது உலகத்தில் ஏமாத்துகிற மதத்தினுடைய முதல் வேலை மாற்றி கொடுக்கும்.
இதுதான் கம்யூனிசம் தொடங்கி நிறைவாக வச்சுருக்கோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இதை சொன்னாங்கல்ல இப்போ நீ என்ன தான் பண்ணாலும் நீ ஆரம்பிச்சு வச்சல இப்போ இருக்கிற குடும்ப முறை இப்போ இருக்கிற அரசியெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக வருதுல்ல. இப்போ நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எப்படி பண்ணாலும் கடவுள் எங்களை காப்பாற்றி எங்களை ஒழுங்குபடுத்துற, நீ ஏமாத்தினாலும் பரவாயில்ல ஏமாறினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த சட்டம் உண்டு, அதுக்கு பேர் வினை, அதில் கடவுள் தலைமை உண்டுன்னா சைவ சித்தாந்தம் முடியும். இப்போ நடுவில் இருக்கிற தத்துவத்துக்குலாம் என்ன இல்லை வேலை இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய கம்யூனிசத்துக்கு அனுபவ ரீதியாக ஒரு முடிவு வருது அப்படின்னு சொன்னால் அது எது, அப்படி நீங்கள் சைவ சித்தாந்தத்தை ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படி புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா இது நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் கவலை இல்லை. ஆனால் கடவுள் உண்டாக உங்களை அந்த இடத்துல கொண்டு லாக் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கும், கடவுள் அந்த இடத்துல உன்னை நிறுத்தி அதை உன்னை புரிய வச்சு உனக்கு இந்த அனுபவத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கும் இந்த 1600 கால வருஷம் இலக்கியங்கள் உங்களுக்கு என்ன பண்ணோம், நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும். அப்படி உலக வரலாற்றில் இருக்கிற இலக்கியங்களை நாம் எதுவோ பார்க்குறோம், சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற அல்லது சைவ சமயம் சார்ந்த இலக்கியங்களை பட்டியலிட்டுக் கொள்ளலாம். இதில் மற்ற இலக்கியங்களோ மற்ற மொழியோ அந்த உரிமையை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களாம் இது போல அனுபவிக்க போல, அதனால அதை முரணா சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி இலக்கியங்களையும் முரணா சொல்லிடலாம், ஆனால் வேதங்களை நீங்கள் முரணா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அதை ஆராய்ச்சி பண்ண வச்சிருந்தா நான் முடிவு கட்டுறேன்னு திருஞான சம்பந்தர் சொல்கிறார். இதுதான் இப்போ சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு ஒரு முழுமைக்கான அடிப்படை. அடுத்ததாக இப்போ இவங்க சொன்னாங்கல்ல இந்த சிவன் அப்படிங்கிற பேர் அந்த யார் நம்ம லவ்லீசர் கொண்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் மயிலாப்பூர் போனாலும் சரி திருவாரூரில் நல்லா தெரியும், திருவத்தூரில் நல்லா தெரியும், ஒரு தண்டு வச்சுட்டு சண்டீசர் பருவத்தை மாதிரி இருப்பார். சண்டீஸ்வரர் வந்து அவர் வேறு, அவர் வந்து அந்த அவருடைய அந்த அபிஷேக தண்ணி வருதுல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கும். ஆனால் தனியாக ஒன்று இருக்கும் பாருங்க, தண்டி இது தண்டு மாதிரி ஒரு ஒரு கோடாரி மாதிரி ஒரு 20 கரலாக்கட்டை மாதிரி ஒரு கட்டையை வச்சு 21 இருப்பாருக்கு, அவர் தான் லவ்லீசர். இந்த லவ்லீசர் தான் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு சைவத்தை இந்த இந்த காயாரோகணம் குஜராத்திலிருந்து வந்து தமிழ்நாடு முழுக்க மடங்களை வச்சு இந்த கோயில்களை காலபைரவர் சம்பந்தமான அந்த சிவன் கோயில்களை நிர்மாணம் செய்கிறதுக்கு இந்த கொள்கையை பரப்புறதுக்கு தலைமை காரணமாக இருந்த வந்து தொல்லியல் ஆராய்ச்சி மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்தி அதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவங்க வந்த பிறகுதான் சைவ சித்தாந்தம் தான் கிடையாது, சிவன் என்கிற பெயர் மூலமாக கடவுள் அடையாளம் நமக்கு வருகிறது. இது ரொம்ப எளிமையாக இதில் வந்து இப்போ நீங்கள் யார் கிடையாது, இப்போ சிவன் பெரியவனா முருகன் பெரியவனா சண்டை போகிற மனநிலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சைவர்கள் கிடையாது. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் அடையாளத்தோடையும் சடங்குகளோடையும் சாக போகிறவங்க அர்த்தம். ஒன்று தெளிவாக சொல்ல போனால் அதுக்குள்ளே நாம் வந்து அனுபவிக்க வர்றவங்க இல்லை அப்படிங்கிறது அதுக்குள்ள தெளிவு. இப்போ இந்த சிவபெருமான் அப்படின்னு நம்ம பேர் கூப்பிட்றோம்ல, இந்த சிவபெருமான் நாம் இன்னைக்கு திருஞான சம்பந்தம்லாம் கொடுக்கும்போது அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியது அர்த்தம் என்ன, இப்போ சிவபெருமான் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்களாம் என்ன இருக்கு. இப்போ நான் சைவ சித்தாந்திகள் தான் இவ்வளோ பேர், நீங்கள் சித்தாந்த ரத்தனங்கள்லாம் கூட பாதி பேருக்கு மேலே இருப்பீங்க. இப்போ சிவபெருமான் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பதில், எத்தனை மாதிரி எழுத முடியும், சைவத்தின் முதன்மை கடவுள். ஆ, சைவத்தின் முதன்மை, அப்போ சைவத்தின் செகண்டரி கடவுள் யார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறேன். இரண்டாவது கடவுள் யார் அப்படின்னு கேட்குறேன். அவர் என்ன சொல்லுவான், இப்போ அதாவது நான் இப்படி எழுதும் பசங்களுக்கு, நான் இந்த காலேஜில் பாடத்துக்கு சமயம் அவனுக்கு புரியாது. சைவ சமயம் சிவபெருமானை தலைமை கடவுளாக கொண்டிருக்கிறது, இப்போ முதன்மை கடவுள் அவுட் ஆயிடுச்சா. அப்போ வந்து வார்த்தை எழுதும்போது கொஞ்சம் சிக்கலானதான் மாறுதா இல்லையா, சைவ சமயத்தின் தலைமை கடவுளாக கொண்டு. ஏன் தலைமை கடவுள் சொன்னோம், நிறைய கடவுளை நாம் ஏற்றுக்கிறோம், அதுக்குள்ள அர்த்தம் இருக்குது. இப்போ எழுதும்போது எவ்வளோ சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் எழுத்தாளனுக்கு இருக்கிற பிரச்சனை. இப்போ சைவ சமயத்தின் கடவுள் சிவபெருமானை எழுதி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மற்ற சமயத்துக்கு உண்டு. சைவ வைணவத்தின் கடவுள் பெருமாள் தான். நீங்கள் அங்கே வந்து சைவ சமய வைணவ சமயத்தின் தலைமை கடவுள்னு எழுத வேண்டிய வேலை கிடையாது அங்கே. ஏன்னா அவன் அவர் தான் கடவுளுங்கிறான், மற்றவங்களாம் கடவுள் இல்லைங்கிறான். ஆனால் நாம் எழுதும்போது அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆள் தெரியும், இப்போவே நாம் யாராகிட்டோம், சமுதாயவாதியாக மாறிடணும். மற்றவனை விடவும் நாம் இங்கே சமூகம் என்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே எல்லாரையும் மரணிக்கிறது இந்த கொட்டேஷன்லேயே முதல்ல உண்டு. அப்போ சைவ சமயத்தில் தலைமை கடவுளாக சொல்லப்படுபவர் சிவபெருமான் அப்படின்னு எழுத்து முதல் விஷயம். அதுக்கடுத்தது சிவபெருமான் என்றால் யாருன்னு நான் பதில் தெளிவாக எனக்கு இன்னும் அடங்கலை. அப்போ அடுத்த கேள்விக்கு என்ன பதில் எழுதுவோம், உடனே சிவன் எனும் செம்மேனி அம்மான் அப்படின்னு எழுதுவோம். உருவத்துக்கான நிறம் ஏன் சிவப்பு நிறத்தை அவர் சொல்லணும்,
நெருப்பு அது கிடையாது. அதுக்கு வரலாறு என்ன அப்படின்னா, அந்த காலத்துல ஆசீர்வாதம் இன்னும் சில சமயம்லாம் இருந்ததுல கடவுள் தத்துவத்தை நிறமா பேர் ஆசீர்வாதம்னாலே நிற கொள்கை பேர். அது இருக்கிற மடாதிபதி எல்லாம் எப்படி பேசுறாங்க, சைவ சமய சபைகள்ல நடத்துறவங்க எப்படி பேசுறாங்க, இப்போ அது இல்லாம இப்ப நித்யானந்தா வர்றாரு, அவர் சைவ சித்தாந்தியா அல்லது அவர் நித்யானந்தா, அது என்னவா பேர் வைக்கணும், நித்யானந்தியா அப்படின்னு பேர் வைக்கணும்ல. பௌத்தி சொல்றோம், பௌத்தன் சொல்றோம், அது மாதிரி சைவ சித்தாந்தம் சொல்றோம், நித்யானந்த வாதம் அவர் உங்களுக்கு அவர் தனி வாதமா இல்ல சைவ சித்தாந்தத்தை பேச வைக்கிறாரா, இதெல்லாம் உங்களுக்கு இப்படி பேசுனீங்கன்னா தான் புரியும். எப்படி தெரியுமா, அது அவரு தத்துவம் பேசுறாரு, அவரு இஷ்டத்துக்கு ஒண்ணு புதுசா வச்சுட்டு பேசுறாரு. வேதத்துல அது சொல்லி 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 நான் இதை சொல்றேன், நான் வேற பண்ண அப்படி வேற வரல. அப்ப நீங்க ஒண்ணு சொல்லும் போது அது வரைக்கும் என்னென்னலாம் வந்திருக்குதோ அதை ஞாபகப்படுத்தா சொல்ல முடியும், அதை ஞாபகப்படுத்தாது சொல்ல முடியாது. அது அந்த மாதிரி ஒரு கொள்கை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள ஒண்ணு இருந்தது, அதுதான் வந்து பாலியிலேயே இதை பதிவு பண்ணியிருக்கிறான். கரும்பிறப்பு பிறப்பு, கரும்பிறப்பு, நீலப்பிறப்பு, செம்பிறப்பு, பசுப்பிறப்பு, வெண்பிறப்பு, கழிவின் பிறப்பு, இப்படி வந்து ஆறு வகையாக பிரிச்சுதான் அந்த ஆசீர்வாதம் தத்துவத்தை அந்த மேலே வெங்காயவர் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தம் அடைகிறவனை கலர் ரீதியாக சொல்கிறது. இப்போ இதுக்குள்ளே என்ன பெரிய தத்துவம் இருக்குது, ஏன் அவன் நிறத்தை சொன்னான், வேதத்தோட உபநிடத்தோட ஒரு பாட்டை எடுத்து இதுக்கான ஆழ்ந்த பொருளை இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் எழுதியிருப்பான். அந்த மாதிரி நம்ம அறிவா இப்போ நானே கூட தத்துவத்தை கூட பீக் குழந்தை வரலாறாக எடுக்காம இன்னும் கொஞ்சம் மிதக்கிற மாதிரி எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்ல, மிதக்கிற மாதிரி எடுத்தா நீங்கள் நிறைய ரசிகர்கள் வருவீங்க சார், ஏன்னா உங்களுக்கு அதுவும் சம்மந்தம் இருக்காது. ஆஹா 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 பே சபாசுன்னு போயிருப்பீங்க, புரியாத தெரிஞ்சு பாட்டுக்கு தாளம் போடுற மாதிரி, அந்த மாதிரி இல்லாது நாம் சொல்கிறது நமக்குள்ள இது அனுபவிக்கிற விஷயமா மாத்துறதுனால நான் என்ன பண்ணுறேன் இதுக்குள்ளே உடைக்கிறேன், எப்படின்னு கேட்டீங்கன்னா வருணம் என்பது நிற அடிப்படையில் பேசி அதுக்கப்புறம் அதை தன்மையாக மாற்றுறாங்க. முதல்ல அடையாளம் தானே, உங்களுக்கு 1000 தான் பூசி மழுகினாலும் முழு பூசி நீங்கள் கோத்தில் மழைக்கிறதுக்கு அறிவாளிக்கிட்ட முடியாதுல்ல, அப்படி தானே அதை நான் பார்க்கலாம். ஐயோ உடச்சி பாரு, அதெல்லாம் கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மாயையில் யதார்த்தம் தான் அதோட புக்கிற பேர் கேப், அவர் பெரிய புக்கம் இல்யூஷன் அண்ட் ரியாலிட்டி அப்படின்னு எழுதுவாங்க. அது டிடி கோசாமி இருக்கார், அவர் கம்யூனிஸ்டில் மிகப்பெரிய அவர் யார், அந்த கலை இலக்கியத்தெல்லாம் எழுதினார், கலை இலக்கியத்தெல்லாம் ஒருத்தர் எழுதினார், அவர் தான் அந்த அதுக்கான மேற்கோள் மிகப்பெரிய ஆளவர். அப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இல்யூஷன் அண்ட் ரியாலிட்டி எழுதும் போது தான் நான் வரலாற்றுக்குள்ளே எப்படி என்ன புரிஞ்சிக்கிறது, வரலாற்றை நான் அப்படியே அந்த மகிமையாக ஏற்றுக்கூடாது, அதை தான் நம்ம அதுதான் எதுவும் சொல்கிறோம் மித்துன்னு எழுதுறோம், மகிமைப்படுத்தினா மகிமைப்படுத்தாமல் இப்போ சாதாரணமாக எடுத்துங்களேன், வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் வடிகள் ஏன் பயன்படுத்தினாரு, மக்கள் எவ்வளோ அழகாக அந்த அந்த ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள அந்த மக்கள் பெற பிரச்சனையே அவன் தெளிவாக எழுதுறானா இல்லையா, நம்ம நிறைய பேர் ஏமாந்து போகிறதுக்கு நிலமும் ஒரு அடையாளமாக இருக்குதுன்னு எழுதுறானா இல்லையா. அப்போ எதுக்கு நான் சொல்ல வர்றேன், ஏன் வந்து அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலக அனைவரையும் அப்படி ஏன் வள்ளலார் எழுதணும், அவர் நிறையாளர் தான் முன்வைக்கிறார், நிற அடையாளத்தை முன்வைக்கிறாரா இல்லையா, நீங்கள் வேணா 1000 எழுதுனா தத்துவமாக அவர் அறிவிக்க ஒற்றார் அவர் மகளாம் எழுது 1000 பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் பொய் சொல்றவனா நான் மூஞ்சி கிழிப்பேன் அப்படிங்கிறாருன்னு அர்த்தம்.
அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப என்ன தான் இப்ப நீங்க ஒரிஜினல் ஆரியருக்கும் ஒரிஜினல் திராவிடருக்கும் என்ன வித்தியாசம் அது தெரியுமா உங்களுக்கு? இப்ப யாரும் ஒரிஜினல் ஆரியரும் கிடையாது, ஒரிஜினல் திராவிடரும் கிடையாது. ஒரிஜினல் அல்லது ஒரிஜினல்னா நான் எதிர்க்கிறேன்னா முழு கருப்பா யாரும் கிடையாது, முழு வெள்ளையாவோ முடி வெள்ளையாவோ யாரும் கிடையாது. முடி வெள்ளையா அதாவது முடி வெள்ளைன்னா நம்ம வெள்ளை முடி இல்லை, அந்த தங்க முடி செம்படவ முடிங்கிறீங்க இல்லை, இந்த செம்படவ முடி தான் ஆரியர்களோட முடி. இதெல்லாம் வரலாற்றுல பதிவாயிருக்கு. இப்போ இருக்கிறாங்க இல்லை, இப்போ நீங்கள் இங்கே இல்லை வெள்ளை நாடுகள் இருக்கிறாங்கல்ல, மீசை இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, இப்போ இந்த விஷயம் அவனா ஆம்பளை தானே, மீசை இல்லாமல் உலகத்தில் ஆளுங்கிறாங்க இல்லையா? ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, ஒரு வெளிநா மேலை நாடுகள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரி முடி வரும்போது அப்ப ஒரிஜினலா இங்க ஆரியம் கிடையாது, திராவிடம் கிடையாது. இப்ப இது வந்து அரசியல், அவ்வளவுதான், நாம பேசலாம். அனுபவிக்கிறேன்னு வர்றப்ப நாம அதுக்குள்ள என்ன பண்றோம், வாழ்க்கையை பார்க்கறோம். அப்ப வாழ்க்கையை பார்க்கும் போதுதான் இதுல விஞ்ஞான சம்பந்தம் வேற இல்லை, அப்புறம் வந்து திருமூலர் வேற இல்லை அப்படின்னு பார்க்க வேண்டிய நிலைமை வரும். அதை வந்து நீங்க கொண்டு வரணும். நீங்க மறுபடியும் அது அரசியல்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்ணாசிரம் எதுவும் போயிடும், மனுஷமதிக்குள்ள போயிடும், அப்புறம் ஜாதிக்குள்ள போய் நிற்கும், அதுக்கப்புறம் அரசியல்ல யார் எந்த ஜாதிக்கு ஓட்டு அறிங்கன்னு பார்க்கணும், அப்புறம் எல்லா ஜாதியும் பார்க்கலாமா, எல்லா மாநிலத்தையும் பார்க்கலாமா, அப்புறம் எல்லா மாநில ஆட்சியும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிற மாதிரி ஜாதிங்கெல்லாம் சேர்ந்து மாநிலத்தில் அமைக்கும், அப்புறம் கடவுள் பார்த்து கவுத்து விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். கவுத்து விட்டேன்னா பூமியை திருப்பி விட்டாங்கன்னா போய் சேரலாம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு அதுதான் ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த பூமியில நாம இன்னும் வாங்கிட்டு இருக்கணுமா, அப்புறம் பெருமான் கொஞ்சமாவது ஒரு தொலையை அதிகமா போட்டு விட்டாலோ அல்லது கவுத்து விட்டாலோ சரியா போயிடும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா இப்ப நாம இந்த வேதத்தை பிரிக்கிறது தான் அறிவு பயன்படுது, அதுதான் இப்ப இருக்கிற பேசுனது. அறிவு சமூகம் அடிமையையும் பிரித்தாளுகிற விஷயத்தையும் பண்ணும். அதனாலதான் சங்கரர் பேசின அறிவை மறுக்கிறார். யாரு? மெய்கண்டார். மெய்கண்டார நாம எப்படி புரிஞ்சிட்டோம்? அறிவை பேசுறாரு புரிஞ்சிட்ட மறுபடியும் அயரா அன்பின் அறம் கடந்தார், அத்து விதி அன்பின் தொழுங்கிறார். ஆனா சீர சித்தாந்தம் எழுதி படிச்சவங்க என்ன பண்ணாங்க, ஞானத்தை தானே எழுதுனீங்க, ஞானம் உங்களுக்கு வேலைக்கு ஆக. இதை சொன்னது மெய்கண்டாரும் கூட. ஆனா நாம மெய்கண்டார அப்படி பார்க்கல, சைவ சித்தாந்தத்துல நம்ம அப்படி பார்க்கல. மறுபடியும் மறுபடியும் பிரஜானமா தான் எழுத ட்ரை பண்றோம். ஏன்னா அது நமக்கு வாசனை. எந்த வாசனை? ஒரு அறிவாளியா இருந்தா தானே பெருமை. ஏன்னா ஊரை ஏமாத்துறதுக்கு அப்படிதான் மனமணி சுந்தர பிள்ளை எல்லாம் மாறுறாங்க. ஆனா அனுபவத்துக்கு அது ஒத்து வராது அப்படின்றதாலும் நான் தெளிவா மனமணி சுந்தர பிள்ளை பேசணும் தப்புன்னு நான் சொல்றதுக்காக தான் காரணம். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுங்க, இதுக்குள்ள நீங்க தொடக்கத்தில் அறிவு அல்லது அடையாளம் இந்த விஷயத்துக்குள்ள கடவுள் என்பதை சிவன் என்ற பெயரால் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அதுல ரகுவீஸ்வரர் முக்கியத்துவம் வாய்ந்தவர்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கடவுள் பெயரால இதுதான் கடவுள், இதுதான் அவருடைய உண்மைத்தன்மை சைவ சித்தாந்தத்துல நிறுத்திருக்கிறாங்களா? நேற்று கூட திருக்குறள் பத்தி சொன்னவர் என்னன்னு சொன்னார், அவர் யாரும் இல்லை, எல்லா சொற்பொழிவாளர்களையும் வரவேற்று டிவியில ரெக்கார்ட் பண்ணவர் அவர், அவர் அறிவாளி கிடையாது. ஆனா அவர் அந்த விஷயம் கேட்டதுனால அவர் ரிப்பீட் பண்ணார். என்ன சொன்னாருன்னா திருவள்ளுவர் கல் குடிக்காதுன்னு சொல்லல, புலா உண்ணாதன்னு சொல்லல, கட்டளை இதுல அது உண்மைதான். கல் உண்ணாமைனா என்ன, அதுல என்ன நல்லது இருக்குது? அப்புறம் என்ன புல்லாத உண்ணாமைனா என்ன, அதுல என்ன நல்லது இருக்குது? ஆனா நீ உன்னை அவர் கமாண்ட் பண்ணல. அப்ப அந்த டெக்னாலஜி இருக்குல்ல, டெக்னாலஜி தான் சொல்ற முறை, அது உள்ள அனுபவம் இருக்குல்ல, அப்ப நான் அதுக்கு உனக்கு வாய்ப்பு அளிக்கிறேன், அது நான் சொல்லியும் நடக்காது அப்படிங்கிறதுக்குள்ள தத்துவத்துல இருக்காருல்ல, அவருக்கான பக்குவம் தான் அப்ப ஆளுமையா அவருடைய பர்சனாலிட்டி அவருடைய பிரசன்டேஷனுக்குள்ள நாம் அதை அனுபவிக்கிறதில்ல. அந்த மாதிரி ஒரு இலக்கியத்தை பார்க்கறது அல்லது ஒரு படைப்பாளிக்குள்ள நாம நிக்கிறது அப்படிங்கிறது தான் தமிழ் உலகம். அதுலதான் இந்த கடவுள் அனுபவம் உண்டுங்கிறதுக்கு வாய்ப்பளிக்கிறது. அப்ப வாய்ப்பளிக்கும் போது நான் என்ன சொன்னேன், அந்த கம்யூனிசம்ங்கிறது தான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் வாழணும், இது எல்லாரும் வாழணும், அதுக்குள்ள வந்து நான் யாரையும் அடிமைப்படுத்த கூடாம வாழணும், அப்போ கடவுள் எனக்கு அனுபவிக்கப்படுவார் வரும்போது சைவ சித்தாந்தம் எல்லாரும் வாழணுங்கிறதோட நிறுத்தினா கம்யூனிசம், அவ்வளோதான் விஷயம். அப்ப இதுக்கு நடுவில் வர்ற தத்துவங்கள் எல்லாமே அது அது ஒரு பேக்கேஜ். இப்ப நம்ம எல்லாரும் ஒரே மனநிலையில வாழ மாட்டோம்ல, ஒரு சிலர் ஒரு மாதிரி மனநிலையில வாழ்வான். அவன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இதுதாங்க, இதுக்கு மேல நான் தாங்க மாட்டேங்கப்பான், எனக்கு எதுங்க அப்படின்பான். அப்ப அது மாதிரி ஒரு தத்துவம் இல்லைன்னு தானே செய்யும். அப்ப அதுக்கு ஒரு தத்துவம் வந்து நிறைய இருக்கும், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இதுக்கு வந்த பிறகு இது இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தத்துவம் வேணுமா இல்லையா? அப்படி இருக்கிற தத்துவம் தான் இது.
அதனாலதான் மார்க்சியம் வந்து உங்களுக்கு வரலாறோட நின்றுடும், வரலாறையும் அறிவியலையும். இன்னைக்கு மார்க்சியம் வெக்கப்படும், எப்படி வெக்கப்படும்னா, கண்டுபிடிச்ச அறிவியல் சாதனங்கள் எல்லாமே உலகத்தை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுனாலையும், முதலாளிகளை வந்து அவங்க அறிவாளிகளை வாங்கிறதுனாலையும், மார்க்ஸ் அப்பவே சொல்லிட்டார் அறிவாளிகள் முதலாளிகளால் வாங்கப்படுவார்களே ஆனால் சமூகத்துக்கு எதிராக பயன்படுத்தப்படுவார்களே ஆனால் அறிவாளிகள் தேவையில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்றும் விஷயமே இல்லை. ஆனால் இந்த அறிவு வளர்ந்து வர வளர்ந்து வர எனக்கு சாட்சி உண்டு என்பதாக ஒரு அனுபவம் வருமானால் அதுக்கு பேர் கடவுள், அதுக்கு பேர் தான் இயவும். அந்த விஷயம் வரும்போது நாம் அதில் முழுமையாக அதை அனுபவித்து நாம் நிறைவடைய முடியும் அப்படிங்கிறதோட கூட இடையில நமக்கு வருகிற இந்த வேறுபாடுகள்ல எந்த வேறுபாடு இடையில நமக்கு வர வேறுபாடு என்ன மாதிரியான வேறுபாடு, என்னுடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிறதுல வேறுபாடு. இந்த வேறுபாடுகளுக்கு தான் நாம் இன்னொரு பேர் வைக்கிறோம், என்ன பேர் வைக்கிறோம், வினை பேர். அப்படி இருந்தாலும் நாம காப்பாற்றப்படுகிறோம் என்பது சரியாக வருமானால் அந்த பாதையில நமக்கு எல்லா விதமான பதில்களையும் சொல்றதுக்கு பேர் தான் சைவ சித்தாந்தம். அந்த பேரலையும் நீங்க என்ன பண்ணணும், அடுத்தவன் கேள்விக்கு பதில் சொல்லும் போதுதான் சைவ சித்தாந்தம். அந்த பதிலை தாண்டி அனுபவமா மாறுச்சுனா அது சுத்த சைவ சித்தாந்தமோ அல்லது சுத்த சன்மார்க்கமாவோ பேசணும். அதுக்குள்ளேயே அந்த அடையாளம் இருக்கக்கூடாது. எந்த அடையாளம், சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தம்ங்கிற அடையாளம் இருக்கக்கூடாது. சைவ சித்தாந்தங்கிறது எப்போ உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, கவுண்டர் யார் கவுண்டர், இன்னொரு சமயம் வரும்பொழுது நீ இந்த சொல்லு தானே சொல்ற, அந்த சொல்லுக்கு நான் இதை சொல்லுகிறேன். இப்ப இப்படி வச்சுங்களேன், சைவ சித்தாந்தத்துல ஏன் பதி பசு பாசம் சத்து சித்துலாம் நாம் எழுதணும், நீங்க தத்துவம் எழுதல, ஆனா இங்க எல்லாம் இருக்குது. என்ன இருக்குது, கடவுள் அனுபவம் இருக்கிறது. அது இருக்குது, எதுல இருக்குது, தொல்காப்பியத்தில் இருக்குது. திருக்குறள் இருந்தா, திருக்குறள்ல கடவுள் அனுபவம் இருக்குதா, ஒரு மூணு திருக்குறள் எழுதிங்க, நானே மறந்துடுவேன் அப்பப்போ. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் ஒரு திருக்குறள் இருக்கா இல்லையா, தொகுத்தல் கோடி தீப்பினும் அறிந்து. இந்த திருக்குறளை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் கொள்கையை சைவ சித்தாந்தம் சொல்ற அந்த விளக்கம் இல்லைன்னா இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் கிடையாது. ஏன்னா சமணத்துல கடவுள் கிடையாது, பௌத்தத்துல கடவுள் கிடையாது. உடனே அவன் வகுத்தான் சொல்றது செய்யறவனையே வகுத்தானா சொன்னா தமிழ் தெரியாதவன் அர்த்தம். அவனுக்கு பேர் செய்வான், செய்வான் செய்வினை சேர்பயன் சேர்ப்பான். இந்த நாலு வினை கொள்கையினுடைய முக்கியமான நான்கு அம்சங்கள், செய்வான் செய்வினை சேர்பயன் சேர்ப்பான். இது இந்த தத்துவத்தை தெளிவாக விளக்கினவர் சேர்க்கிறார். சைவ சித்தாந்தத்துக்குள்ள வினை கொள்கையை தெளிவாக இணைத்தவர் சேர்க்கிறார். இந்த வினை கொள்கை நாலு தான். இதை நாக்கிய நாயனார் புராணத்தில் சொல்றார், செய்வான் செய்வினை சேர்பயன் சேர்ப்பான். இந்த நெறி சைவ நெறி அல்லவத்துக்கு இல்லை அப்படின்னு ஒரு கொட்டேஷனே கொடுக்குறாரு. இந்த முறை சைவ நெறி அல்லவத்துக்கு இல்லை. என்ன வரைக்கும், இன்னைய வரைக்கும், அன்னைக்கும் யாருக்கும் இல்லை, இன்னைக்கும் யாருக்கும் அது இல்லை. அதனாலதான் சைவ சித்தாந்தத்தை பேசும்போது எல்லாரும் அது வடமு நான் பேசினா அவன் வடம்புரை சப்போர்ட் பண்ணி சைவ சித்தாந்தம் பேசுறேன்னுவாங்க. இப்ப இவங்க மட்டும் இப்போ தமிழ்ல புத்தகம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி, இப்ப தமிழ்ல சைவ சித்தாந்தம் தனியா பதி பசி பாசம் சத்து சித்துலாம் இல்லாம எங்க இருக்கு சைவ சித்தாந்தம். அப்ப இவங்க என்ன தனியா சைவ சித்தாந்தம் தமிழ்ல வளர்க்குறாங்க, சைவ சித்தாந்தங்கிறது தமிழும் இல்ல வடமொழியும் இல்ல, ஒரு தத்துவம் கவுண்டர் பார்க்க வரும்போது தெளிவான விளக்கம். அது அனுபவமா மாறும்போது வள்ளலார் வருது இல்ல, அதோட முடிவு தொடக்கம் வந்து திருக்குறள். திருக்குறள் என்ன பண்ணுது அப்படின்னா, வேதம் நூல் அறிவாராய்ச்சி சம்பந்தமான எல்லா விளக்கங்களையும் பட்டியலிடுகிறது மொழி சார்ந்து. அதனால நீங்கள் அதை பற்றி என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அனுபவம் சார்ந்து இந்த உண்மைகளுக்கு முதலிடம் அதன் முதன்மையாக பதிவு தந்தது திருக்குறள். அதுலதான் இந்த வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் அவன் முடிவு பண்ற விஷயமா தான் உனக்கு வரும். அதாவது பின்னால அவ்வையார் கூட இந்த உண்மையை தெளிவுபடுத்துறாங்க. திருஞான சம்பந்தம் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் இந்த மாதிரி ஒரு அடி அடிக்கிற யார் திருவள்ளுவர் வகுத்தான் வகுத்த வகையல்லார். இது வந்து மிக ஆழமான ஒரு ஆணி, இந்த பசுமரத்தாணி அடித்த மாதிரி இது. இதில் என்னன்னா, இதுக்குள்ளே நீங்கள் வகுத்தான் அப்படின்னு சொல்லிட்டா முடிவு பண்ணவன் அவன்தாயா அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதை அதில் முடிவு பண்ணதுன்னா அவன் எப்படி தெரிஞ்சானா தெரியுமா, அதை தெரிஞ்சுங்க அப்படின்னா அதுக்கு திருஞான சம்பந்தரோட 3000 பாட்டு வேணும். முடிவு வகுத்தான்னு நீங்க எழுதுறீங்கன்னா
அப்ப முடிவு பண்ணிட்டான்னா அவன் நினைச்சிட்டு தான் வாடமா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லி அவன் இல்லை அதுக்கு சமணத்துல போகிறது பதில் கிடையாது. ஏன்னா அவன் வகுத்தானே ஏத்துக்கல, ஆசீர்வாதத்துல அந்த பதில் கிடையாது, அவன் வகுத்தானே ஏத்துக்கல, பௌத்தத்துல அந்த பதில் கிடையாது, வகுத்தானே ஏத்துக்கல, வேள்வியில அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா அவன் வாழ்க்கையில நான் நோய் தீரணுமா அதுக்கு ஒரு கேள்வி, நான் சாகாம இருக்கணுமா அதுக்கு ஒரு கேள்வி. அப்ப இந்த வேள்வி முறைகளும் அதுல பதில் கிடையாது. வாழறதுக்கு என்ன பயன்பாடு வேணுமோ அதை செஞ்சுக்கிறது, அதுதான் வந்து மணிமேகலையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த இந்து சமயத்தினுடைய செயல்பாடுகளை அதுதான் பல்யாண சாலை முத்து உடுமி பெருவழி வரைக்கும். அப்ப இந்த உலகத்துக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிறியா, அது மட்டும் போதுமா? அப்ப மறுமைக்கு என்னன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம், மறுமைன்னு வர்றப்ப வகுத்தான் ஒருத்தன் வேணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னவர் திருவள்ளுவர். அப்ப வகுத்தான்னா எப்படிலாம் வகுத்தான், எப்படிலாம் செஞ்சான், எப்படிலாம் அது அனுபவம் ஆகுது, அது நான் எப்படி அதுக்கு தப்பிக்க முடியுமா முடியாதா, அப்ப நான் விடுதலை அடையணும் அடைய மாட்டேன், அவ்வளவும் எதுல வருது, வள்ளலார் வரைக்கும் வருது. திருஞான சம்பந்தர்கள் ஆரம்பித்து வள்ளலார் பாம்பனார் வரைக்கும் வருது. அப்ப இந்த நெடிய வரலாறுல தான் அந்த ஒரே எப்படி கடவுள் வகுத்தான் எப்படி கொடுத்தான் எனக்கு எப்படி தெரியாது, எனக்கு தெரியணுமா இல்லையா? எனக்கு தெரியும் போது இப்ப இப்ப வகுத்தான் வகுத்த கடவுளுக்கு நினைச்சதை தவிர நான் அடையலையா அப்படின்னு எப்படி சொல்லலையா, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப சைவ சித்தாந்தமா படிக்கிட்டு வேற ரொம்ப எளிமையான இடம், ஆனா ரொம்ப கொடுமையான இடம் இது. நான் என்ன சொன்ன கேள்வியே மறந்துடுவோம் நான் டக்குன்னு, கடவுள இந்த வகுத்தான் தான் அவன் இதெல்லாம் மூலத்தில் இருக்குது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் தான் வகுத்தான்னு நீங்க ஒன்று நினைக்கிறது அது ஒன்று நடக்குது. இப்போ நீங்க ஒன்று அதுதான் அப்பையா ரொம்ப அதுக்காக ஒரு அஞ்சாறு பாட்டு எழுதுகிறாங்க. அதே மாதிரி எழுதுனவங்க குருஞான சம்பந்தர் சிவபோக சாரம் இந்த ரெண்டு நூலில் தான் இது இதனுடைய டீட்டெயில் மொத்தமும் நேரடியாக இருக்கும். அதாவது வினையினுடைய அட்டாக் இருக்குல்ல, இந்த வினையோட அட்டாக்கை எப்படிலாம் வினை அட்டாக் பண்ணோம், எப்படிலாம் கடவுளை இருக்கிறார், இந்த ரெண்டுத்துக்குமான விஷயத்தை அவ்வையார் நல்வழியும் குருஞான சம்பந்தரின் சிவபோக சாரமும் தான் தெளிவாக நிறைய பேசுது. ஆனால் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் வாழ்ந்தாலும் புரிஞ்சுக்கணும், எல்லாம் அவன் செயல் என்று அறி அப்படின்னு. அப்புறம் நீ நடக்கிறது நடக்கும், நடக்காமையும் போகும், அது வேற ஒன்றும் வருவோம் அப்படிம்பாங்க அவ்வையார். அப்போ இதுக்கு தான் நீங்கள் வகுத்தான தெரிஞ்சுக்கிட்டு இல்லை, அந்த இடத்துல என்ன பதில் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வகுத்தான தெரிஞ்சுக்கலாம், அவன் எதை வகுத்தான்னு தெரியாது இல்லை, என்னுடைய பிறப்பு என்னுடைய ஆளுமை சார்ந்து நான் சொல்றதுக்கு ஒரு அடிப்படை இல்லை,
இதை புரிஞ்சிக்க வரும்போது தான் நாங்கள் பாவம்னு இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த பிரச்சனைக்கு தான் நான் இங்கே வந்து உட்கார மாட்டேன். அப்போ பெருமான் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறான்னு எதை சொல்லுவேன், எனக்கு நடந்த பாவத்தையே சொல்லுவேன். எனக்கு நடந்த பாவத்தை அன்னைக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு நடந்த பாவத்தை 15-20 வருஷம் கழிச்சியாவது நான் நல்லதுன்னு சொல்றதுக்கு வரணும், முடியுமா? அது நான் சொல்றது ஏத்துக்கு ஒர்க்கு. ஆனால் நல்லது உங்களுக்கு இயல்பா உங்களுக்கா வர மாதிரி ஆவறதுக்கு ரொம்ப மனக்கடன். நான் நல்லது அப்படின்னு மெனக்கிறதுக்கு அவ்வளோ, அதாவது நான் சொல்றது ஆண்டு கணக்காகவும் பிறப்புகளும் நிறைய வரும். பிறப்பே உங்களுக்கு நிறைய தொலைஞ்சு போயிடும் அதில். இது எதுக்கு நான் சொல்றேன், நான் சொல்லும் போது கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மனம் அதில் அந்த இடத்துக்கு தானாக வந்துருக்கு தான் பாருங்க. நான் சொல்றத ஒத்துக்கிறதுக்கும் ஒத்துக்கிறதுனா ஆமாம் சரியாக தான் சொல்றா இருக்கலாம். ஆனால் அது இயற்கையாக வந்து தான் பாருங்க. இயற்கையாக வந்து அந்த அந்த நினைப்பு இன்னொரு எதிரான நினைப்பை வரவிடாம அது மாறி இருக்கணும். மாறுமா பாரு. அப்போ நீங்கள் யாராக இருப்பீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே கடவுள் வந்து அந்த அதான் தேஜஸ்ட் பேர். அதுதான் வந்து உங்களுக்கான அந்த மனம், அந்த எந்த விதமான எதிர்த்தாக்குதலுக்கும் எந்த விதமான சிக்கலுக்கும் இடையூறுக்கும் கொஞ்சம் கூட அதில் லயிக்காம அல்லது அதுக்குள்ளே கொஞ்சம் கூட துவலாமல் உங்களுக்கு வந்து அது அப்படியே செய்தியாக வந்து போயிட்டே இருக்கும். அது வளர வளர நீங்கள் நீங்கள் பெரிய ஆள் நினச்சிக்க வேண்டியதான். அது ஒன்றும் கவலை. இந்த இடத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லுகிற ஒரு அமைதி தருகிற ஒரு நூல்களை கொண்டது சைவசித்தாந்தம். பிற்காலத்தில் தான், அது தொடக்க காலத்துல அதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த பிற்கால வரலாற்றில் அப்போ கொடுக்குற பேர் வந்து சிவன். சிவன்கிறவன் இப்போ யாராச்சு இப்போ பாருங்க, மறுபடியும் அந்த கேள்வி வந்து பண்பு ரீதியாக இப்போ சொன்னா இவ்வளோ நேரம் இவ்வளோ பண்புகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் சிவனா? அப்போ மங்கள குணத்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையை நன்மையாக ஆக்குபவன் அர்த்தம். அப்படிதான் வச்சுக்கணும் அதை. அதுக்கு முன்னாடி வந்து ஏன் மங்கள குலத்தன் சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் அழிக்கிறோம் சொன்னதை மாத்திரத்துக்கு தான் சொன்னாங்க. இப்ப அழிக்கிறத மாத்திரத்துக்கு சொன்னது வரலாறு. ஆனா இப்ப நமக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில பழசை அழிச்சு நாம அழிஞ்சதெல்லாம் மாத்தி கொடுக்கறது போது சிவன் அந்த பேர் நமக்கு புரியுதுல்ல. அப்புறம் சிவபெருமான் யாரும் சொல்லுவோம்? இப்ப சிவபெருமான் எங்க இருக்கிறார்? இவ்வளவு வரலாறுல சிவபெருமான் எங்க இருக்கிறார்? அதானே நம்ம ஆதாரம் சொல்றோம். இந்த கந்துங்கிறத முதல்ல எதுவா வச்சோம்? முளகுச்சியா வச்சோம். அல்லது வந்து அது பேர் நான் மரத்தோட அடியா வச்சோம். அது இப்ப எனக்குள்ள வரும்போது என்னோட ஆதாரமா நான் பாக்குறேன். இப்ப அதுக்கு எதுக்கு என்ன இடைவெளி? இப்ப எப்படி புரிஞ்சுக்க? அதுக்கு எதுக்கு என்ன இடைவெளி? அதுதான் கடவுளா? இப்ப இது கடவுளா? எனக்கு முதலில் ஏதாவது ஒரு புற அடையாளம் இருந்து நான் வாழ வாழ அது எனக்குள்ளே ஒத்து வருகிற காலத்தில் புற அடையாளம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா புற அடையாளம் இல்லைன்னா நான் இதுக்கு வந்திருக்கேன். அப்ப புற அடையாளத்தை உருவாக்குறது யாரு? நீங்க தான் உருவாக்குறீங்க. ஆனா அதுதான் உங்களாலேயே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாமா? என்னால்தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இதுதான் கடவுள் அனுபவத்துக்கு வரும்போது தெரியும். இப்படி வச்சுக்கிட்டு அப்படி நிறுத்துங்க. இன்னொரு உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும். இப்ப நான் அந்த தாய் வழி சமூகம் சொன்ன ஆரம்பிச்சேன்ல, அதுல இந்த பெண்கள் உற்பத்தி பண்ணாங்கல்ல பொருள். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாம தான் வீட்டில் இருக்கிறோம், நாம தான் பொருளுக்கு சொந்தக்காரங்க. உற்பத்தி பண்ற வகையில அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்ப என்னன்னா, மாடு மேய்க்க போறவங்க இருக்கேன், மாடு மேய்க்க போறதுக்கு யாரெல்லாம் யார் வேணும்னாலும் அவங்களுக்கு உறவு கிடையாது. அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யாருனாலும் வரலாம். அல்லது அவங்க விரும்பி அவங்கள சேர்ந்துக்கலாம்.
இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொச்சையா தெரியும், அன்னைக்கு இது ஜனநாயகம். அதில் ஒருத்த கபில்னு ஒருத்தர் எழுதுவான், இதில் ராகுல் சம்பத்தியாயும் சிம்மசேனாபதினு ஒரு புக்கு தமிழில் கிடைக்கும், நியூஸ்ல புக்கோசில் பாருங்கள். இந்த சிம்மசேனாபதிங்கிற புக்கு 900 செங்கல்ல இருந்த வரலாறு, பட்னாவில் இருந்து அந்த செங்கல், அதுதான் அந்த கதையில் இருக்கும். அந்த கபில்ங்கிற ஒரு பாத்திரம், அவன் வந்து இன்சார்ஜ் சம்பவம், அவன் போவான். அங்கே நான் போனேன், தேவகண்ணிகள் ஆம்பளை யாருமே வேறுபாடு இல்லை, அது ஒரு சரியான ஜனநாயகம். அங்கே இருக்கிற குழந்தைய எல்லாரும் பாராட்டுறான், அந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு தெரியாது, ஆனால் எனக்கும் பிறந்ததாக இருக்கலாம் அவனுக்கும் பிறந்ததாக இருக்கலாம், ஆனால் என் குழந்தைய அவன் குழந்தையான வேறுபாடு இல்லாமல் அவன் அதை பாதுகாக்கிறான். அந்த பெண்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவனோட மட்டும் உடம்பு கொள்ளலாம், யாரும் வலிந்து பண்ண முடியாது, ஒரு அருமையான ஜனநாயகம் அந்த மாதிரி முடியாதுன்னு எழுதுறான். இதுதான் ஆரியர் கலாச்சாரம்னு அவன் எழுதுறான். அவன் அவங்க தான் தேவமுடி தேவகண்ணிகைலாம் அவன் எழுதுறான். இது வந்து அந்த கபிலிங்கிறவன் பார்த்து எழுதுறது. இதை நான் எழுதிக்கிறேன், அந்த திருமண்ற புக்கில் இருக்கும், அந்த தமிழ் என்ன புக்கு, அது தமிழ் வரலாற்றில் சமய தத்துவம், நம்ம மன்ற வரலாற்றிலே அதை எடுத்து போட்டிருக்கேன் அந்த கட்டுரையை நான். இது எதுக்கு இதை சொன்னேன், இதுதான் முருகன் வரலாறுக்கு உதவுற ஒரு வரலாறு. இந்த ஆறுமுகம் எல்லாம் படிக்கிறீங்கள, ஆறு குழந்தைலாம், இந்த வரலாறுலாம் முருகன் அந்த காலத்துலேருந்து முருகன் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த வரலாற்று சமூகம் வருது இல்லை, அதுதான் நீங்கள் மகாபாரதம் பார்க்குறீங்க. மகாபாரதத்தில் ஒருத்தருக்கு 5 புருஷன் வர்றாருல்ல, ஒருத்தருக்கு குந்திக்க நிறைய புருஷன் வராங்க. அப்போ என்ன அர்த்தம், இன்னைக்கு இருக்கிற விஷயம் இல்லை, அது தொடக்க காலத்தில் ஒரு பெண் எத்தனை ஆணை வந்தாலும் அப்புறம் தான் அவங்க ரொம்ப யோசனை பண்ணான். ரெண்டு பேர் இதில் முக்கியமான ஆளுங்க, ஒருத்தர் வந்து விநாயகர், இன்னொருத்தர் வந்து கிருஷ்ணன். விநாயகர்னா மனிதன் தானே, அவர் என்ன பண்ணுறாருனா அந்த யானை, இன்னொன்று எலி, இன்னும் குழப்பாம வெளியில போய் மிரளாமே கேட்கணும். இதுக்குள்ள வந்து புரியற விஷயம் முக்கியம், இதுக்குள்ள வந்து நான் கணபதி வச்சிருக்கேன் கிடையாது. இது வந்து நீங்க யாரெல்லாம் படிச்ச புரியும், தட்டோபாத்தியாயா அப்படின்னா தேவி பிரசாத் தட்டோபாத்தியாயா சாங்கியம் அப்படின்னு இங்கிலீஷ்ல தமிழ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுதான் வந்து இந்த ஆடி மாசத்துல பெண்கள் முளைப்பாரி, இதெல்லாம் என்ன அந்த தாலி கிடப்பு கையில கயிறு கிடப்புல என்னன்னா அந்த முடிச்சு விளைச்சல், அந்த விளையிற விஷயம் மாசம், இதெல்லாம் கணக்கு பண்ற முடிச்சு தான். குஜராத்காரன் தலையில தலப்பா இருக்குல்ல, அந்த தலப்பாக்கு என்ன அர்த்தம், குஜராத்காரன் தலையில தலப்பா இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, தெரியாதுல்ல. அவன் எந்த ஊர்னு தெரிஞ்சிடும், அவன் ஊர்ல எவ்வளவு ஆழத்துல தண்ணி இருக்கோ அவ்வளவு ஆழம் தலப்பாரு, அந்த கையில விட்டு தண்ணி தூக்கிடுவான். அந்த அந்த ஊருக்காரன் அவ்வளோ நீட்டு துணிய சுற்றி அந்த துணி துணி முதுக்கி கயிறு இருக்குல்ல, அதை அவன் தலையில் வச்சிருப்பான். அவன் நடந்து போகும்போது தண்ணி எடுக்கிறதுக்கு அங்கேதான் தண்ணி பிரச்சனை இல்லை, அந்த ஆழத்தில் அவன் ஊரில் தண்ணி கிடைக்கும். இத்தனை அடியில் கயிறு தலப்பா இருந்தால் அவன் அத்த அந்த ஊருக்கு அரண் அர்த்தம், இதுதான் குஜராத் தலப்பா. இந்த தலப்பா மாதிரி தான் பெண்களுக்கு தாலி, இந்த கையில் முடிச்சு, இந்த பெண்களுக்கு முளைப்பாரி, அப்புறம் கல்யாணம் ஆனால் வைக்கிறது, இந்த எல்லா வரலாறும் அதுக்குள்ளே வரும். இது எல்லாம் நீங்கள் அதை படித்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் ரொம்ப அதே நடக்க முடியாது இல்லை, இதெல்லாம் படிச்சிங்கன்னா சைவ சித்தாந்தம் எவ்வளோ உயர்வானது, அறிவியல் பூர்வமானதுன்னு தெரியும், வேற ஒன்றும் இல்லை. இந்த பெண்கள் வரலாறுல இருந்து ஆண்கள் எடுக்கிறதுல இந்த விநாயகர் மட்டும் அழிச்சு எடுத்தவர், அதனாலதான் அம்மா தலையை வெட்டுறாங்கலாம் வருதுல, அந்த புராணம்லாம் அதுக்கு அந்த கால மிக்சிங்லாம் இதுதான் காரணம். ஆனால் முருகன் வேடர காலத்திலிருந்து தனியாக இருக்கிறார், அவர் அம்மாவுக்கு முன்னாடி இருக்கிறார், அப்புறம் அம்மாவுக்கு பிள்ளையாயிடுவார். இதுக்கு நடுவில் ஒரு ஆள் வரார், அவர் யாரு, அவர் தான் அம்மா கையில பொறுத்து அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறார், வைராயத்தை வாங்குறாருல, அப்புறம் தலையில தண்ணி வச்சுக்கிறாருல, கலப்பை வச்சுக்கிறாருல, பண்ணி வச்சுக்கிறாருல, பாம்பு வச்சுக்கிறாருல, இது எல்லாம் என்ன மாடு வச்சு மொத்தமாக விவசாயம். அவர் தான் முதல்ல விவசாயம் இந்த உற்பத்தியை ஆணும் பெண்ணும் சேர்ந்து பண்ணணும்னு முதல்ல அந்த வரலாற்று பாத்திரத்தை அவருக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் குடும்பம் ஆயிடுறாரு, அப்புறம் முருகன் பிள்ளையாயிரம், விநாயகர் எதிரியும் பிள்ளையாகிறாரு, மொத்த இதுதான் வந்து எனக்கு அதுக்குள்ள ஒரு கருத்தியல் உருவாகும், இப்படி இதுக்குள்ள இது நடக்கும். இந்த பக்கம் இந்த அறிவு